நிறையா விஷயங்கள் இப்போ இல்லை பல வருடங்களாக நான் நிறையா விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதற்கு பத்திரிகையும் ஊடகங்களுமே சாட்சி இருக்குது இந்த முதல்வர்களை பற்றியும் கூட நான் ஃபெப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி நிறையா விஷயங்கள் சொன்னேன் அதெல்லாம் இப்போ நடந்துருக்குது அது கூட தனிப்பட்ட விஷயம் இந்த பொதுவான விஷயம் இந்த இயற்கை மாற்றம் மழையினால் மக்களுக்கு பாதிப்பு புயல் இத்தனாந்தேதியிலேருந்து தோணும் நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி சொல்லி பேப்பர்லேயும் கொடுத்தேன் அரசாங்கத்துக்கு தனிப்பட்ட முறையில் வேண்டுதலும் விடுத்தேன் மக்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தேன் அதாவது மின்சாரம் இருக்காது முதல் தளத்தில் வாழ்கிறவங்கலாம் வந்து கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க அடைக்கலம் கொடுங்க கேஸ் சிலிண்டர் குடிக்கிற தண்ணி மாவு மாவு முட்டை பிரெட்டு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும் மெழுகுதிரி மாத்திரைகள் மருந்தெல்லாம் வாங்கி வைக்கணும் சொல்லி வேண்டுதலே விடுத்திருந்தேன் இந்த அம்மா வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா துஷ்பிரயோகம் பண்ணப்பட்ட இல்லை இவங்களை அதாவது தொந்தரவு செய்த இவங்களை ஏமாற்றுதை வஞ்சித்த யாராக இருந்தாலும் சரி அது யாரும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை யார் அப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது நடக்காது மேலும் இந்த கிரக நிலைப்படி இன்னும் ஐந்து மாதங்களுக்கு தமிழகத்தில் ஸ்திரத்தன்மை இருக்காது இயற்கையாகட்டும் தொழிலாகட்டும் பொருளாதாரமாகட்டும் அரசியல் அமைப்புகளாகட்டும் மக்கள் மனநிலையாகட்டும் எதுவுமே ஸ்திரமாக இருக்காது நிலையாகவும் இருக்காது ஸோ வரக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அது நினச்சி நிற்காது கடைசி காலகட்டத்தில் அந்த ஆன்மா வந்து நிறைய ஆசைகள் நிறைய எதிர்பார்ப்புகள் வெளி சொல்ல முடியாமல் அதுக்கு சூழ்நிலைகள் இல்லாமல் போச்சு அவங்களால பேச பேச முடியாமல் போச்சு அதாவது தொண்டையில் மைக்கி வச்சு பேசுனா சொல்கிறாங்க அதை நம்ம ஒன்றும் பார்க்கல இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அவங்க நிராசையில் நிறைய ஆசைகள் நிராசையாகி தான் அவங்க ஆன்மா வெளியே போயிருக்கு அதனால் அது இந்த ஆதங்கத்தை ஏதோ ஒரு வகையில் நான் அது தீர்த்தே ஆகுங்கிறத நான் சொல்கிறேன் இந்த புயலும் கூட ஆந்திரா போக வேண்டியது இன்றைக்கி தமிழ்நாட்டை அது அவங்க புதைக்கப்பட்ட அந்த கடற்கரை எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்குன்னு பாருங்கள் வேறு எந்த ஊர்லேயுமே பாதிப்பு இல்லை இதையும் நான் சொன்னேன் டிசம்பர் ஒன்றாந்தேதி தேதி பேட்டி கொடுத்தேன் ஸோ இந்த ஆ இந்த ஆன்மா அவசியம் தன்னை வஞ்சித்தவர்களை வஞ்சம் தீர்த்தே தீரும் இதில் மாற்று கருத்தே இல்லை நான் இவ்வளோ தைரியமாக சொல்லேன்னா என்ன எனக்கு எனக்கு தெரியும் எனக்கு தொந்தர்கள் வருது வந்துக்கிட்டு தான் இருக்குது இப்பே வந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் அந்த ஆன்மா என்னை பாதுகாக்குங்கிறது ஏன்னா நான் எனக்கு எந்த கட்சிக்காரனும் எவனும் வந்து எனக்கு எதுவும் செஞ்சதில்லை செய்யவும் தேவையும் இல்லை ஆனால் எனக்கு தொந்தரவு வரும் பட்சத்தில் என் நாங்கள் மக்கள் பார்க்க தான் போகிறாங்க என்ன நடக்குதுன்ட்டு அந்த அம்மாவோட சப்போர்ட் எனக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் இந்த பர்டிகுலர் பிரச்சனையில் எனக்கு வந்து அந்த அம்மாவோடய சப்போர்ட் ஜாஸ்தி இருக்கும் அதை நான் ஃபுல்லாக சொல்ல உடம்புக்குள்ளே தான் அந்த ஆன்மா இருந்தது ஆனால் அதுதான் அந்த ஹிம்சைங்கிறது வெறும் உடம்பு இறந்து போய் உடம்பை விட்டு ஆன்மா வெளியே போன உடம்பை நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு பாவமே அதுவுமே இல்லை இதுக்கு சாஸ்திரத்தில் பிரேத சாபம்னே ஒன்று இருக்குது பிரேத தோஷம் பிரேத சாபம்னே இருக்குது அவங்கள ஹிம்சை பண்ணவங்க யார் யாருன்ட்டு அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் உலகத்துக்கு நம்ம யாரையோ நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் அந்த டயத்தில் ஒரு டாக்டர் ஒரு நர்ஸும் கூட அவங்கள சரியாக கவனிக்காம விட்டுருந்துருக்கலாம் எத்தனையோ நடந்திருக்கலாம் அவங்க யார் யார் அவங்களுக்கு உண்மையாக இல்லாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அது யாராக இருந்தாலும் சரி தண்டனை நடக்குது இது எதுக்கு சொன்னால் இப்போ ஆன்மீக ஆட்சி நடக்கணுங்கிற காலகட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அது நடக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு விதையாகத்தான் நான் எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இப்போ மு முதல்வரை மாற்றுவாங்க தான் அதுவும் நீடிச்சிருக்காது நாட்டில் பெரும் குழப்பங்கள் வரும் அதை தொடர்ந்து அந்த குழப்பங்கள் மாறி மாறி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த அஞ்சு மாதத்துக்கு அஞ்சு மாதம் கழித்து தான் ஒரு ஸ்திரமான தலைவர் தமிழ்நாட்டுக்கு உருவாவாங்க அது வரைக்கும் குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்கும் நாட்டை ஆளக்கூடிய தகுதி வாய்ந்த ஒருவர் அஞ்சு மாதம் கழித்து தான் வருவார் அது வரைக்கும் குழப்பமான சூழ்நிலை தான் இருக்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதாவது ஜெயலலிதாவோட ஆன்மா ஒன்றும் சாந்தி அடையாத நாள் அவங்களோட எண்ணத்துக்கு மாறாக இந்த கட்சி பதவிகள் யார் வகித்தாலும் ஒருவேளை அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை பிடிக்காதவங்களாக இருக்கும் பட்சத்தில் அவசியம் அது வந்து நீடிச்சிருக்காது இதுதான் என்னோட இந்த ஆன்மீகமான நான் சொல்ல விரும்பப்படக்கூடிய விஷயம் இதுக்கு அரசியல் பின்னணி கிடையாது ஆன்மீகமாக அந்த அம்மாவுக்கு மனசுக்கு பிடித்தவர்களாக இருந்தால் இப்போ இருக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை வேறு யாராச்சும் இருக்கலாம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க இப்போ இருக்கவங்களாக இருந்தாலும் நீடிப்பாங்க ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் அவசியம் இருக்க முடியாது நான் சொல்கிறது ஒரு சில வாரங்கள் கூட நீடிக்க முடியாது இதுதான் உண்மை இல்லை அதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும் பதில் சொல்ல முடியாதப்ப அது வந்து அவங்க எதெல்லாம் எதிர்பார்க்க அது கிடைக்காதப்போ அது ஒரு பழிமே தானே இருக்கும் ஆவி பழி வாங்க சினிமாவில் வரும்போது அப்படியே வராது வந்து அடித்து ரத்தங்க அந்த மாதிரிலாம் இருக்காது அவங்க எதிர்பார்ப்பு நடக்க விடாமல் தடைகள் உருவாகிக்கிட்டே இருக்கும் இது ஒரு பெரிய ஹ இப்போ வைஃபைங்கிறோம் ஹைஃபைங்கிறோம் அது மாதிரி இது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு அதிக அதி நுண் அதிர்வு உள்ள ஒரு அலைவரிசை இந்த ஆன்மாவோட டெலிப்பதின்னு சொல்கிற மாதிரி இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்